பீஸ்ட் படம் கடந்த 13ஆம் தேதி எனக்கு ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களோட தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அண்ட் கலவையான விமர்சனங்கள் வந்தா கூட வசூல் ரீதியா படம் ஓகே அப்படின்னு தான் சொல்லப்படுது. அண்ட் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்து ராக் ஏஜென்டா நடிச்சிருக்காரு. அண்ட் இதுல வந்து செம ஸ்டைலிஷா இருக்காரு அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்த பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கல படம் வந்து ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பல பேரும் வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க. குறிப்பாக விஜய் ஃபேன்ஸ் வந்து அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறமா சன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆக போதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தோட கிளைமேக்ஸ் பற்றி சில சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்துக்கு மொத்தமாக 2 கிளைமேக்ஸ் இருக்கு. இப்போதைய கிளைமேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பயங்கரவாதிகளோட முகாமுக்கு போய் பயங்கரவாதிகளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குதா வந்து இப்போ இருக்க கிளைமேக்ஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ண கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பயங்கரவாதிகள் முகாமுக்கு எப்படி போனாரு அப்படின்னு சொல்லி காட்சிகளை எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதன்படி விஜய் வந்து பயங்கரவாதிகள் முகாமுக்கு போகிறதுக்காக வாகனத்தில் வந்து ஏறாரு. அதாவது அந்த பயங்கரவாதிகள் பயிற்சி வாகனத்தில் வந்து ஏறாரு. ஏறி அந்த பயங்கரவாதிகள் முகாமுக்கு போய் அவங்கள மீட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து சண்டை பண்ணுறாரு. இந்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து படத்தோட நீளம் கருதியும் சுவாரஸ்யம் கருதியும் இந்த கிளைமேக்ஸை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு தகவல் தான் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதை பத்தி ஸ்டோரி போர்ட்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டோரி போர்ட்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பீஸ்ட் படத்தோட ஓடிடி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டினியூஸா சினிமா நியூஸ் பார்க்க ஜி தமிழ் நியூஸ் பாருங்க.